என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இல்ல பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யலாம். ஹே கிரேசிஸ், நீங்க பாத்துருக்குது கிரேசி ரோஸ்டர். நான் தான் உங்கள் வாய்ஸ் கபி. வெல்கம் பேக் டு அவர் உன் குழாய் பக்கம். அது என்ன உன்குழாய் வாசகர்களே? உன்குழாய் உன்குழாய் யூடியூப்னா அதுதானே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோ இருக்காங்கல்ல, மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மீஷோனா மீஷோ கிடையாது, மீஷோ பேரில் இன்னொருத்தங்க ஒரு செட் ஆஃப் டீம் சேர்ந்து ஸ்கேம் அப்படிங்கிற பேரில் இந்தியா ஃபுல்லாமே இந்த ஒரு ஸ்கேமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து மீஷோவோட 8th ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் வந்து எங்களோட யூசர்ஸ்க்காக கிஃப்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே தபால் அனுப்பி அந்த தபால ஸ்கிராச் பண்ண வச்சு அதில் ஸ்கேம் பண்றாங்க. ஒரு லெட்டரும் ஒரு ஸ்கிராச் கார்டுமே இருந்துச்சு. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுச்சு. பண்ற விதமா நாங்க எல்லா யூசர்ஸ்க்குமே இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட பிளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, மிந்த்ரா கூட இருக்குது. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் நீங்க மீஷோ மூலமா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சோ இத நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணனும் அப்படினா உங்களோட பேங்க் டீடைல்ஸையும் பான் கார்டு டீடைலையும் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், நான் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிக்சரை சென்ட் பண்ணாங்க. எக்ஸாக்டா இங்க பாக்குறீங்கல்ல இந்த பிக்சர் தான். சோ இதையுமே நான் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா மேல டாப் கார்னர்ல ஒரு அட்ரஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் செக் பண்றோம், இந்த அட்ரஸையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜி மேப் கூகுள் மேப்ல போய் நான் செக் பண்ணும்போது தான் தெரியுது இது ஒரு ஃபேக் அட்ரஸ் அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லி நான் குழம்பி போறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனி வந்து ராங்கான அட்ரஸ் வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு. மேபி இது ஒரு ஸ்கேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு சின்னதா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல செக் பண்ணும் போதுதான் தெரிஞ்சது தலைவனுங்க மொட்டையடிக்க பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. யா எக்ஸாக்டா 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தனுக்குமே இதே சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, போஸ்ட் மூலமா மீஷோ பேர்ல ஏமாத்தி ஒரு போஸ்டை எல்லாருக்கும் அனுப்புறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த போஸ்ட்ல ஸ்கிராச் கார்டையும் அனுப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு 1 crore தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த 1 crore உங்களுக்கு தரணும்னா நீங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த பெரிய அமௌண்ட்ல இருந்து 1% அமௌண்ட நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆமா சார், இப்ப நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பான் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்ஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வரும். அந்த டாக்ஸ் அக்கௌண்ட்க்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். ஓகே 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 சார், எவ்வளவு கட்டணும், அதை எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? 14,000 எனக்கு அதான் கொஞ்சம் டவுட் இருக்கு. கொஞ்சம் இல்ல டவுட் கன்ஃபார்ம். டவுட் தெரியுதுல ஒத்துக்கிட்டான்.
சரி ஏன் இந்த ஸ்கேம் சொல்லி நான் உங்ககிட்ட ஃபர்தரா பேசிட்டே இருக்கும்போது எதுக்கு கரெக்டா இங்க வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாங்க, இது இந்தியா சோ ஈஸியா எங்களால ஸ்கேம் பண்ண முடியும்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. பாருங்களேன் அவங்க யார சூஸ் பண்ணணும் சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களை தான் வின் பண்ண வைக்கிறாங்க. தெரியும் தெரியாது பிரதர், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதையும் ஓட்டு போற சொல்லுங்க. நீங்க என்ன அந்த மாதிரி நீ ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி அடி ஒரு அடி இந்த மாதிரி பண்ணாதங்கடா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேங்க்யூ தேங்க். அதுக்காக தான் பிரதர் இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து நார்மல் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணுறதா நினைச்சீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஆக்சுவலி கண்டென்ட் கிரியேட்டர் பிரதர். நீ பேசும்போதே வர்த்து கேண்டட் தான் தெரியுது, ஆனா மாட்டல நீ தப்பிச்சிட்ட. நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பாப்பீங்க. ஆமா, இந்த நம்பர் கால் பண்ணுங்க, மெடிசன் தரோம் அப்படின்னு. யாரு அந்த அளவுக்கு இறங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்களே பண்றீங்க. மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும்.
சோ அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நான் மட்டும் ஏமாந்த போற மாதிரி இல்ல, ஆல்ரெடி நிறைய பேர் இவங்ககிட்ட வந்து ஏமாந்து போயிருக்காங்க. சோ ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் ஒரு அவேர்னஸோட இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து இருக்கணும். சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கேம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து தனிப்பட்ட ஒரு ஸ்கேம் இல்ல, இந்தியா ஃபுல்லாமே ஒரு பெரிய டீமா இருக்கிறாங்க. சோ நம்ம தான் ஒரு அவேர்னஸோட இருந்துக்கணும் சொல்லி நான் அந்த வீடியோட முடிக்கிறேன். சோ ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை சைனிங் ஆஃப் பண்றேன். பை பாய். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டு பி சீரியஸ். உண்மையிலே நம்ம போடக்கூடிய ஓட்டை வச்சு தான் நம்மளை ஆள்றாங்களா, இல்லை இந்த இவிஎம் மிஷின் தான் உண்மைக்குமே அது தீர்மானிக்குதான்னு சொல்லி எனக்கு இன்ன வரைக்குமே புரியலை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.